நான் வந்து ரெண்டுமே பார்த்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுற கஷ்டம், ஐயோ வெயிட் லாஸ்லாம் நம்மளால் முடியாது அப்படின்ற அந்த எண்டையும் பார்த்துருக்கேன். வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கே, 1 kg நினச்சா லாஸ் பண்ணிடலாமே, பரவாயில்ல 1 kg லாஸ் பண்ணுறது ஈஸி தான் அப்படின்றதும் நான் பார்த்துட்டேன். இதை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணவங்க பண்ணுறக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்ன பண்ணுறதே தெரியாமல் கஷ்டப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களே அது இப்படி தான் பண்ணணும்னு அந்த ட்ரிக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணிடலாம். ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு மெயினாக ஒரு மென்டல் ஒரு ஹெல்த் கூட வேணும். நமக்கே தோணும் நம்ம பண்ணணும்னு, நம்ம சுற்றி எல்லாமே அந்த மாதிரி அமையணும். ஏன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே வெயிட் லாஸ்ன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், எந்த வாட்டியுமே நான் சக்ஸஸே ஆகலை. ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷன், இப்போ குழந்தைங்க வந்து பார்த்துக்க முடியல, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட நான் வந்து வேறு எதுவும் வெளியே போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ நம்ம எதில் காட்டுவோம்னா, நம்ம ஃபுட்டில் தான் காட்டுவோம், சாப்பிட்றதுல தான் காட்டுவோம், இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஃபுட்டில் தான் இருக்கும், போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த சுச்சுவேஷனே நமக்காக அமைஞ்சு வரணும். ஓகே, நம்ம ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு வரோன்னா ஓகே, குழந்தைங்க சேஃபாக வீட்டில் இருப்பாங்க இல்லை டியூஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி. இப்போ நான் காலையில் ஜூம்பா கிளாஸ் போகிறேன், 10 o'clock போகிறேன், 12:30 வரைக்கும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, ஏன்னா பசங்க ஸ்கூலில் இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வீட்டில் விட்டுட்டு நான் போயிருந்தேன்னா எனக்கு அழுவாங்க அம்மா, வரும்போது எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு, ஏன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அவங்க 9 months இருக்கும்போது நான் ஜூம்பா கிளாஸ் போனேன், ஜாயின் பண்ணேன் ஒரு 1 month, ஏன்னா நான் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க எங்கள் அம்மா நான் பார்த்து முடியும், குக்கிங்கும் பண்ணி எல்லாமே பண்ணி அவங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த 1 hour எங்கள் அம்மாவுக்கு முடியல. ஸோ எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அது இதுன்னு. ஸோ வந்து என்ன சொல்லணும்னா, சுச்சுவேஷனும் சேர்ந்து வரணும், நமக்கும் அந்த இது வரணும். அண்ட் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க எந்த ரிசல்ட் இருக்காது, திருப்பி நெக்ஸ்ட் டே போகிறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா கண்ணாடியில் பார்த்தா எந்த ரிசல்ட்டுமே தெரியாது. அப்போ சில பேர் ரிசல்ட் தெரியலேன்னு விட்டுருவாங்க, பட் அது கிடையாது. 1 month 2 month அந்த கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் அந்த ரிசல்ட் தெரியணுமாங்க, அதுதான் உண்மை. ஒரே அதே மாதிரி அந்த வீடியோலே சொன்னதான், ஒரு நாள் ஒரு 12 hours நம்ம ஒர்க் அவுட் பண்ணன்றது விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 hours ஒர்க் அவுட் பண்ணன்றது விஷயம் கிடையாது. டெய்லி 10 minutes ஒர்க் அவுட் பண்ணியா, டெய்லி பண்ணனியா, 10 minutesனா 10 minutes, 10 minutes பண்ணியா, அதுதான் பாயிண்ட். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. டெய்லி 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 எக்ஸசைஸ், டெய்லி டயட்டு, டெய்லி ஒர்க் அவுட்டு, டெய்லி வாக்கிங், எல்லாமே டெய்லி பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறேன்னு ஓய்ட்டுல ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், தெரியாமல் 2nd தேதி நான் நாளேந்து நடப்பேன். அன்றைக்கி நைட்டு ஆரம்பித்த காய்ச்சல், எனக்கு 3rd தேதி முதல்ல பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல. ஆனால் நான் வாக்கிங் போயிட்டேன், 3rd தேதி 4th தேதி 5th தேதி 3 நாள் எனக்கு ஃபீவர், நான் வாக்கிங் போயிட்டேன். ஏன்னா சொல்லிவிட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து போய், ஐயோ என்னால் உடம்பு சரியில்லை, நான் வந்து என்னால் நடக்க முடியலன்னு எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. அதனால் நான் வந்து இல்லை நடந்துருவோம்னு சொல்லி எப்படியோ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு பார்க்க போயிட்டேன், நடப்பேன், கொஞ்சம் தண்ணி குடிப்பேன், நடப்பேன் தண்ணி குடிப்பேன், அப்படி 10,000K பண்ணேன். டெய்லி வருவேன் கேலண்டரில் வந்து டிக் பண்ணிவிட்டு, ஓகே 10K நடந்துட்டேன் அப்படிம்பேன். ஸோ நான் வந்து வாக்கிங் போகணும், 10K ஸ்டெப்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன வாக்கிங்கோட இந்த ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுற ஸ்டெப் கால்குலேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். ஹலோ ஹாய். ஸோ டக்குன்னு நம்மளோட ஜனவரி மந்தோட வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஸோ வந்து இந்த மாதம் நான் வந்து ஒரு 2 kg அடைச்சிருக்கேன், 69.8லேருந்து இல்லை 68.8லேருந்து இப்போ 66.8 வந்திருக்கேன். 2 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஜனவரி மந்தில். அதே ஜனவரி மந்த்து 1 week வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிப்பு வயநாடு ட்ரிப் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியல, இருந்தும் நான் வந்து 2 kgs வந்து அடைச்சிருக்கேன். இப்போ வந்து பாடி வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ரெகுலராக டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி இப்போ 6 months இப்படியே பண்ணுறனால இப்போ எப்படின்னா, ஒரு 1 week நான் சாப்பிட்டா கூட வெயிட் போட மாட்டேன். 1 week மேக்ஸிமம் நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இனி எவ்வளோ நாள் சாப்பிட்டா உடம்பு போடாதுன்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ 1 week நான் கண்டினியூஸாக சப்பாத்தி பரோட்டா அப்புறம் பிரியாணி அது இதுன்னு என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போட மாட்டேது. ஏன்னா பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கு, மெட்டபாலிசம்லாம் கொஞ்சம் வந்து இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மார்னிங் எப்போ எந்திரிச்சாலும் 67 என் வெயிட்டு இருக்குது. ஸோ நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாளாச்சும் வெயிட் மிஷினில் 69 ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு, பார்க்க மாட்டேன் நான். இப்போ 66 பார்க்குறேன். என்னோடய ஒரு எய்ம் வந்து 63 வரணும்னு தான். அதுவும் எப்போக்குள்ளனா ஒரு மார்ச் எண்டுக்குள்ளே வந்தால் கூட போதும், மார்ச் எண்டு April 15 எனக்கு ஒரு 63 வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் இது வந்து எப்படி போகும் அப்படின்றது. அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த வெயிட்டுன்னு வெயிட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி, ஏன்னா என்னென்னா எனக்கு வெயிட் கொஞ்சம் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டான மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா கொல கொல கொலன்னு இருந்த கால்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆகுது. ஸோ கால்லாம் வந்து வெயிட்டான மாதிரி இருக்குது, ஸ்கின்னெல்லாம் டைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி, ஸோ அப்படி கூட நமக்கு வந்து வெயிட் மிஷின்லேருந்து வெயிட் அதிகமாக காட்டலாம். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து வெயிட் மிஷினில் வெயிட் கம்மியாக காட்டுறது கிடையாது லட்சியம். பாடி டோன் ஆகுதா, ஷேப்பாக இருக்குமா அப்படின்றதான், இன்ச் லாஸ் ஆகிறது தான் மெயின். ஸோ வந்து
இப்போ எனக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு 1 month டயட் ஃபாலோ பண்ணி 2 kgs தான் கம்மியாக இருக்குன்னு யோசிச்சு, ஐயோ 2 kg தான் கம்மியாக இருக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி அது வேணாப்பா டயட் இனிமேல் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நான் அதை அப்படி யோசிக்கலை. 2 kgsனாலும் எனக்கு எவ்வளோ இன்ச் கம்மியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா முன்ன ட்ரெஸ் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் எவ்வளோ லூஸாக இருக்குது அதுதான் ஒரு இது. ஏன்னா வந்து நம்ம இப்போ காலெலாம் நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி எனக்கு கால் இவ்வளோ குண்டாக இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து நல்லா மசில்ஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கால் தொடையெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகிட்டே இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. கால்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி, கையை கிட்டெல்லாம் கொஞ்சம் குளக்குளன் இருந்த கையெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது கூட நமக்கு வெயிட்டில் வந்து ஒரு 2 kgs அதிகமாக காட்டலாம். ஆனால் மேபி நம்ம பாடி ஷேப் ஆகிட்டு வரலாம், டோன் ஆகிட்டு வரலாம். ஸோ வந்து ஒரு ஒரு டைம் வரைக்கும் தான் வெயிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு 76 இருக்கும் போது 80 kgs இருந்த டைம்லாம் நான் வெயிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா சடசடன்னு வெயிட் தான் ஃபஸ்ட்டு கம்மியாகும், இன்ச் கம்மியாகாது நம்ம அந்த ஏன்னா நம்ம உடம்புக்கு அந்த வாட்டர் இந்த அந்த மாதிரிலாம் வந்து கம்மியாகும் இல்லையா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதுதானே கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 80 இருந்து டக்குன்னு 76-74 அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அப்போ வந்து வெயிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் நம்ம ஒரு 70 கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ச் லாஸில் கவனம் செலுத்துறது தான் நல்லது. மேபி மாதத்துக்கு 1 kgs 2 kgs கம்மியானால் கூட பரவாயில்ல, மேபி அது இன்ச்சில் வந்து வித்தியாசத்தை தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா இப்போ வந்து வெயிட் வந்து 1-2 தான் கம்மியாகுது. பட் இப்போ தான் வந்து என்னை மற்றவங்க பார்த்து நீ இழைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 kgs எனக்கு கம்மியாச்சு அப்போ யாரும் சொல்லலை. ஏன்னா அப்போ வந்து 4 kgs போனாலும் எங்கேருந்து போச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு உடம்பு வந்து அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா 1/2 kg கம்மியானால் கூட ஒரு ஸ்டோன் ஆகுது, ஷேப் ஆகுது உடம்பு. ஸோ வந்து இழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எங்கள் ஜூம்பா கிளாஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜூம்பா எங்கள் ட்ரெயினர் எங்கள் மேம் வந்தோட வெயிட் வந்து 64 நாங்க. பட் அவங்க அப்படி ஸ்மால் சைஸ் இல்லைனா மீடியம் சைஸ் அந்த 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 மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்மால் சைஸ் ட்ரெஸ் கூட அவங்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா மீடியம் சைஸ் போடலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா உடம்புல எங்கேயுமே ஃபேட் கிடையாது. நான் வந்து இப்போ 66 இருக்கேன், எனக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 kgs தான் வித்தியாசம். ஆனால் வந்து நான் உடம்பாக தெரியிறேன் அதுதான். ஸோ அதனால் வந்து இன்ச் லாஸ் தான் முக்கியம், ஃபேட் லாஸ் தான் முக்கியம். இந்த மிஷினில் வெயிட் கம்மியாகிறது கிடையாது. அண்டு இப்போ ரீசெண்டாக என்னோடய பிளாக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம், நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தேன் இப்போ வந்து எப்படி இருக்கேன். என்னென்ன இப்போ ஜீன்ஸ்லாம் போட்டிருந்தேன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா இருந்திருக்கு இல்லையா, நல்லா இருக்கு இல்லையா, ஆடா இல்லாமல். ஸோ அது எல்லாமே அந்த இன்ச் லாஸ் தான். ஸோ வந்து 2 kgs 3 kgs கம்மியாகி காட்டும் போதும் ரொம்ப சந்தோஷம்தான். பட் நான் இன்ச் லாஸில் தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த்து நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ வந்து எப்படி இருக்கும் என்னன்றது பார்க்கலாம். ஸோ என்னோட நான் என்ன மைண்ட் செட் வச்சுருக்கேன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் இப்படியே போட்டும். ஏன்னா நான் வந்து நான் சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் கேரளாவே போகிற மாதிரி தான் ஐடியா. நான் பசங்கள்லாம் அங்கே வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ நான் கேலிக்கட்லேயே போய் செட்டில் ஆகிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு ஏப்ரல் மே வரைக்கும் இப்படியே போட்டு, மேல வந்து ஜூமா கிளாஸ் போக முடியுமா என்னன்னு தெரில. ஸோ ஏப்ரல் வரைக்கும் கன்ஃபார்மாக போக முடியும். ஸோ ஏப்ரல் வரைக்கும் ஜூமா கிளாஸ் போகலாம், நல்லா இந்த மாதிரி வாக்கிங் போகலாம், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு போகலாம். இதில் என்ன வெயிட் கம்மியாகுதோ கம்மியாகிக்கிட்டும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஊருக்கு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஐடியா வச்சுருக்கேன். அண்டு வந்து வெயிட் லாஸோட வீடியோஸ் வந்து அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயராக நான் வெயிட் லாஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் எனக்கு கூட யூஸ்ஃபுல்லாக தான் ஆச்சு. ஏன்னா வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன், 10 kgs பக்கம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டயட்டு அந்த அதுக்காக எடுக்கிற ஃபுட்டு இதெல்லாம் நான் வந்து இடையில போட்டாலும் இனி நான் வந்து கொஞ்சம் வேறு விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கின்னு ஹேரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன். நாள் பஸ்ட்டாக கூட ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், பட் கன்சிஸ்டன்சியாக டயட் ஃபாலோ பண்ணும். இது எல்லாமே எவ்வளோ நாளைக்குனா நம்ம வந்து நம்ம நினைக்கிற டார்கெட்டான ஒரு வெயிட் வர வரைக்கும் தான். அது வந்துட்டோம்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேணும்னா ஒரு 3 days டயட் ஃபாலோ பண்ணி 4 days நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லை 4 days சாப்பிட்டு அந்த மாதிரி நம்மளே நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டாலி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நினச்ச டார்கெட்டான வெயிட்டுக்கு வரணும். அதுதான் இது மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இது நிறைய சொல்லணும்னு இருக்குது, ஆனால் வந்து அந்த கோர்வையாக பேசுகிறதுக்கு ஒரு இது இல்லை. நான் சும்மா பேசுவேன்னா நிறைய கச்சக்கச்சன்னு பேசுவேன், எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டாக பேசணும்னா எனக்கு கொஞ்சம் நான் எனக்கு அந்த ஒரு கோர்வை வர மாட்டேது. ஸோ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பை 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 பை.